வாங்கி போட்டாங்க. ஆனா கதவு இல்ல, அதுக்கு கதவு கிடையாது. பாத்துக்கலாம் போனா நாயாட்டு பூந்துட்டு போட்டு பூந்துட்டு போட்டு இல்ல தூந்துட்டு போட்டோம் மகாராணி பத்தி உனக்கு தெரியல? தெரியல. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மொட்டை மொட்டையா குடுத்தியா இல்லையா? மொட்டை மொட்டையா ஊர அவங்க வீட்டுலேயே அவங்க வீட்டுலேயே கச்சிக்கிறதுக்குதான் வேற இல்லையா? நானும் மகாராணி ஆனதா போதும், தினந்தோற அந்த பிச்சைக்கார தொல்ல தாங்களடா. எனக்கு ஒருத்தருக்கு ஒரு ரூபா குடுத்திருக்கியா நீ? என்னைக்கு மகாராணிய சிம்மாசனத்துல உக்காந்துனோ அண்ணையில இந்த பிச்சைக்கார தொல்ல தாங்களடா. பிச்சைக்காரத்தாயே அவர் எடுக்கிறது பிச்சை, நம்மள பிச்சைக்கார தாய்ங்கிறானடா. அம்மா பிச்சைக்காரத்தாயே அம்மா பிச்சைக்காரி அம்மா அம்மா பிச்சைக்காரம்மா மறுபடியும் பாடுறவனே பிச்சைக்காரன் உள்ள பிச்சைக்காரங்க பிச்சைக்காரவையா கல்யாணம் தாராள மனசு பாரு எவ்வளவு பிச்சை போட்டுக்கிறேன். கண்ணாடி அழகு பச்சா நான் பிச்சைக்காரன் பக்கம் கூட நிக்கிறதுல. ஆனா இந்த பிச்சைக்காரன் சட்டி எப்படி சொல்றானு வாங்கி பாரு. வாங்கிதான் பாரு. நாம கொடுத்த மாதிரி தேர்தலா அடி தேஞ்சு போன மாதிரி அடிக்கு ஒட்டு வேற பாட்டு சாரி என்னடா வேணும் சாவலியாவா? ஏண்டி என் மகனாக வந்தது தர்மசீல உன்னை வாடி என்றும் ஓடி என்றும் நான் இல்லாத நேரத்து உன்னை பஞ்சனை கிழித்து கண்டார ஓலி என்று கேட்டானா? கண்டார ஓலின்னு கேட்டதெல்லாம் சரியில்லை. அடிங்கடி தேவடியால Hey!
அடிச்சிருக்கீங்களா? கூப்பிடும் போது அடிச்சிருந்தீங்கன்னா நான் போயிருப்பேனா? எங்க எத்தனை வாட்டி கேட்டே நான் எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன்? செய்யக்கூடிய என்னிடம் பணிவிட வேலை செய்த மந்திரிகள் தர்மசீலா உன்னை வெற்றுவதற்கு எனக்கு மனமில்லை அப்படின்னு ஆரணியமான காலத்தில் உத்தரவிட்டாளா? ஆனா இப்ப வெற்றவா நான் ஆத்திரத்தில் அறிவடைந்து விட்டேன். ஆரணியமான காலகத்தில் வந்து வந்தேன். வந்த உடனே பெண்ணு ஒரு பெண்மணியாகப்பட்டவர் அழுதா, அழுதத்தை பார்த்த உடனே எனக்கு ஆத்திரம் அறிவியாட்டுள்ளது. அதனால் கோபம் ஆயிட்டது. உடனே என் மகனை பலி கொடுத்தேன். ஆனா இப்பொழுது சரியான தீர்ப்பு கொடுத்து நான் பழி வாங்கின அவனை. அதனால இன்னிதான் இப்ப ராணி, நீதான ராணி, இப்ப நீதான ராணி. அதனால இந்த ராணியாகப்பட்டவ ஆண்களா பிறந்தவர் அத்தனை பேர்த்தையும் நான் ஆரணிமான காலத்தை கூட்டு போனேன். இந்த பெண்களாக பிறந்தவர் எல்லாரும் உன்னோட நாட்டில் தான் இருந்தாங்க. அதனால் இந்த பெண்கள் நிச்சயமா என் தர்மசீலன் தவச்செய்தான் சொல்லிவிட்டார். இவ்விடத்தவற்றேன் இல்லன்னா அவங்க யார சொல்றாங்களோ அவங்களே விட்டுக்கலாம். சக்காலத்துக்கு உண்மையை தான் சொல்லுவாங்க. இல்லன்னா ஒருத்தம் புருஷன் கூட யாருக்கிட்ட விட மாட்டேன்னு போயிருவோம் சொல்லிருங்க. அவன் தானே நடத்தான் தேவடியா இருந்தால் ஊரு கெட்டு போயிடும். அதனால ஊரு மட்டும் உலகமே கெட்டு போயிடும். இவ்வளவு இதோ ஊரு முச்சம் இதுல கொண்டு போய் வெட்டி நரிநாய்க்கு போட்டுறத அந்த நரிநாயில் இப்படி ஆயிருக்க. சொத்து தொகை எல்லாத்தையும் கூட கொடுத்துறோம். ஆனா இது வெட்டி மட்டும் போடாத. இந்த ஊர்ல பாரு அந்த என்ன பச்சைமாயாவா? சுப்பிரமணி இல்ல செத்து போனாங்க யாரு? பச்சைமாயா ஆறு புள்ளிங்களும் இப்ப துட்டு போயிருக்காங்க. ஆறு புள்ளிங்களுக்கு ஏக்கரா கணக்குல சொத்து இருக்கும். அவங்கள வச்சு அதை நான் பொழைச்சுக்கிறேன். பெரிய சந்தேகம். ஒரு வார்த்தை கட்டிட்டே எங்களால் டைம் பார்க்க முடியல. காய கஷ்டப்பட்டு நோவுதா? விட மாட்டாங்க.